வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் கீர்த்தி. இந்திய தயாரிப்பு சாதனங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் திட்டத்தின்படி இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானங்கள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடக்கின்றன. இதற்கு அடுத்து இந்திய பாதுகாப்பு அமைச்சு முக்கியத்துவம் கொடுக்க உள்ள அடுத்த இந்திய தயாரிப்பு ராணுவ சாதனம் பாராக்-8. இது சாம் என்று அழைக்கப்படும் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை என்ற போதிலும், இதன் மற்றொரு ரகம் கப்பல்களிலிருந்து வானுக்கு ஏவப்படக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனமாக பயன்படுத்தப்பட முடியும். கடந்த சில ஆண்டுகளாக பாராக்-8 ஏவுகணை சிஸ்டம் தொடர்பாக சில நாடுகள் ஆர்வம் காட்டின. இருந்த போதிலும் இந்த ரக ஏவுகணை சிஸ்டத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது தொடர்பான முன்முயற்சிகள் எதுவும் பெரிய அளவில் இந்தியாவால் எடுக்கப்படவில்லை. அது பற்றி ஏற்கனவே நாம் பரபரப்பு மீடியாவில் காணொலியொற்றை வெளியிட்டோம். சில ஆண்டுகளுக்கு முன்வரை இந்திய தயாரிப்பு ராணுவ சாதனங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்ற திட்டம் ஏதும் இந்திய அரசுக்கு இருக்கவே இல்லை, யாரும் அதில் ஆர்வம் காட்டவும் இல்லை. இப்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சு எடுத்துள்ள முடிவின்படி பாராக்-8 ஏவுகணை சிஸ்டத்தில் ஆர்வம் காட்டிய நாடுகளுக்கு அதை விற்பது தொடர்பான முன்முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பெரும்பாலானவர்கள் பாதுகாப்பு அமைச்சை சேர்ந்தவர்கள். தயாரிப்பு நிறுவனத்தின் ஆட்களில் 3 பேர் குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். கடந்த காலங்களில் இந்த ஏவுகணை சிஸ்டத்தின் மீது ஆர்வம் காட்டிய நாடுகள் கொலம்பியா, பின்லாந்து, ஜெர்மனி, போலண்ட், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வியட்நாம். இந்த நாடுகளை தொடர்பு கொண்டு பாராக்-8 ஏவுகணை சிஸ்டத்தை விற்பது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுவதையே இந்திய பாதுகாப்பு அமைச்சால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய குழுவின் திட்டம். அதில் முதற்கட்டமாக வியட்நாம் தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. யதார்த்தத்தின்படி சொன்னால், இந்த ஏவுகணை சிஸ்டம் இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு கட்டுப்பாடற்ற ஏற்றுமதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்திய ஏவுகணை சிஸ்டம் இப்போது பல உலக நாடுகளில் பாவனையில் இருந்திருக்கும். அரசு நிறுவனங்களில் தாமதம் எதிர்பார்க்கப்படக்கூடியது. அதை எந்த அரசாலும் மாற்ற முடியாது. அந்த சோகக்கதையை விட்டுவிட்டு என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம். இந்திய கடற்படை கப்பல்களில் பாராக்-8 ஏவுகணை சிஸ்டம் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ளது. கடற்படையின் கொல்கத்தா கிளாஸ், விசாகப்பட்டினம் கிளாஸ் மற்றும் நீல்கிரிஸ் கிளாஸ் கப்பல்களின் மேற்றளத்தில் பாராக்-8 ஏவுகணை சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்திய கடற்படையின் பாவனையில் உள்ள விமானம் தாங்கி கப்பல் INS விக்ரமாதித்யாவின் மேற்றளத்திலும் பொருத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்திய கடற்படைக்கு புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்தின் மேற்றளத்திலும் இதே பாராக்-8 வான் எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. பாராக்-8 என்ற இந்த ஏவுகணை சிஸ்டத்தின் முன்னோடி பாராக்-1 என்ற இஸ்ரேலிய தயாரிப்பு. குறுகிய தூர வீச்சு கொண்ட தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் SR-SAM என்ற ஏவுகணை சிஸ்டம் இது. பாராக்-8 இந்த சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டது என்ற போதிலும் அதிலிருந்து மாறுபட்ட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் இந்த சிஸ்டத்தில் உள்ளது. அடிப்படையில் இந்த சிஸ்டம் ஒரு விமானத்தின் தளத்திலிருந்து செங்குத்து ஏவி மூலம் ஏவுகணையை ஏவும் ஆயுதம். கப்பல் மேட்டளம் ஒன்றிலிருந்து செங்குத்து ஏவி மூலம் ஏவுகணையை ஏவும் போது அதில் ஏற்படக்கூடிய முக்கியமான சிக்கல், மேலெழும் ஏவுகணையும் அதை ஏவிய ஏவியும் கப்பல் மேட்டளத்தில் வெளியிடும் அதிக அளவிலான புகைதான். தரையில் வைத்து இயக்கப்படும் ஏவுகணை சிஸ்டங்களில் அப்படி புகை வருவது எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாது. ஆனால் அதுவே கப்பல் மேட்டளத்தில் வைத்து ஏவப்படும் போது முக்கிய பிரச்சனையாக மாறிவிடும். பாராக்-8 ஏவுகணை சிஸ்டத்தின் மூலம் ஒரு ஏவுகணையை ஏவும் போது ஏவுகணையோ எந்த ஏவியோ எந்த விதமான புகையையும் வெளிவிடாது. நாம் முதலில் குறிப்பிட்ட இஸ்ரேலிய தயாரிப்பு பாராக்-1 ஏவுகணை சிஸ்டம் ஏவக்கூடிய ஏவுகணையின் தூர வீச்சு 12 கிலோமீட்டர் மட்டுமே. பாராக்-8 தூர வீச்சு 0.5 கிலோமீட்டரில் இருந்து 100 கிலோமீட்டர் வரை. அதாவது இந்த ஏவுகணை சிஸ்டம் பயன்படுத்தப்படும் போது கப்பலுக்கு மிக அருகே 0.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கின் மீது கூட தாக்குதல் நடத்த முடியும். 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையும் குறிவைக்க முடியும். ஒரு கப்பலை நோக்கி வரும் வானில் அசையும் எந்த ஒரு பொருளையும் இந்த ஏவுகணை சிஸ்டத்தின் மூலம் தாக்குதல் நடத்த முடியும். அது விமானமாக இருக்கலாம், ஆளிச்ச விமானமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏவுகணையாக கூட இருக்கலாம். பாராக்-8 ஏவுகணை சிஸ்டத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவம் ஒன்று இந்தியாவில் இப்போது தயாரிப்பு நிலையில் உள்ளது. அது பாராக்-8 ER. அதில் உள்ள ER என்பது
எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், தமிழில் நீடிக்கப்பட்ட தூரவீச்சு. ATR பாரக் 8 ஏவுகணை சிஸ்டத்தை விட 50% தூரவீச்சு அதிகமானது. அதாவது இதிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் 150 கிலோமீட்டர் தொலைவு வரை போகக்கூடியவை. இந்திய இஸ்ரேலிய கூட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணை சிஸ்டம் இந்திய மற்றும் இஸ்ரேலை விட வேறு இரு நாடுகளிலும் பாவனையில் உள்ளன. அசர்பைஜானும் மொரோக்கோவும் பாரக் 8 ஏவுகணை சிஸ்டத்தை பயன்படுத்துகின்றன. இதனால் இது ஏற்கனவே நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட சிஸ்டம் என்பதால் இந்த ஏவுகணை சிஸ்டத்தை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு அதிகம் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு கருதுகின்றது.